வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோவில் பதினொன்றாம் வகுப்பு கணிதம் ஆறாவது பாடம் இரு பரிமாண பகுமுறை வடிவியல் பயிற்சி ஆறில் இரண்டில் பதினான்காவது கணக்கு பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு குடும்பம் பதினான்கு புள்ளி இரண்டு கிலோகிராம் எடை கொண்ட சமையல் எரிவாயுவினை சீரான முறையில் பயன்படுத்தும் போது இருபத்தி நான்காவது நாளில் சமையல் எரிவாயு தீர்ந்து விடுகிறது உடனடியாக புதிய எரிவாயு ஊருளை இணைக்கப்படுகிறது வீட்டில் நம்ம சிலிண்டரை பயன்படுத்துகிறோம் இல்லையா அந்த சிலிண்டரோட எடை எவ்வளவு பதினாலு புள்ளி ரெண்டு கிலோ கிராம் அதாவது அந்த சிலிண்டருக்குள்ளே இருக்கக்கூடிய கேஸ் இருக்குல்ல அந்த கேஸோட எடை மட்டும்தான் பதினாலு புள்ளி இரண்டு கிராம் அந்த சிலிண்டரோடு சேர்த்தோன்னா மொத்த எடை எவ்வளவு இருபத்தி ஒன்பது புள்ளி ஐந்து கிலோகிராம்னு கொடுத்துருக்காங்க சரியா நம்ம இந்த அளவை நம்ம பயன்படுத்த போகிறது கிடையாது நமக்கு இந்த ஒரு அளவு மட்டும் போதும் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க ஒரு சிலிண்டரை நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம் சீராக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் எத்தனை நாளில் வந்து அது காலி ஆகிடுது இருபத்தி நான்கு நாட்களில் காலியாகிறது இருபத்தி நான்கு நாட்களில் காலியான உடனே நம்ம என்ன செஞ்சிடறோம் அடுத்த ஒரு சிலிண்டரை நம்ம எடுத்து மாற்றி வச்சிடறோம் அது வந்து ரன் ஆகிட்டு இருக்கும் சரியா பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க முதல் இது ரெண்டு இது நம்ம கண்டுபிடிக்கணும் உருளையில் உள்ள சமையல் எரிவாயுவின் அளவிற்கும் மற்றும் பயன்படுத்தப்பட்ட நாட்களுக்கும் உள்ள தொடர்புடைய சமன்பாட்டை காணுங்க அதாவது நம்ம பயன்படுத்தின சிலிண்டர் நாட்கள் இது ரெண்டுக்கும் உள்ள தொடர்புடைய சவுண்ட்பாட்டை நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கலாமா பாருங்கள் முதல்ல நம்ம சவுண்ட்பாடு கண்டுபிடிக்க போகிறோம் ஒரு சின்னதாக ஒரு அட்டவணை மாதிரி ரெண்டு புள்ளிகளை நம்ம எடுக்க போகிறோம் பாருங்கள் நாட்கள் நம்ம புது சிலிண்டரை நம்ம வாங்கி வச்சுருக்கோம் அப்போது அந்த சிலிண்டரை நம்ம பயன்படுத்தவே இல்லை பயன்படுத்த ஆரம்பிக்கவே இல்லை அப்போ என்னது நாட்கள் ஜீரோ நம்ம ஆரம்பிக்கவே இல்லை அதனுடைய எடை குறையுமா எடை குறையாது அப்போ பதினாலு புள்ளி இரண்டாக அப்படியே இருக்கும் சரியா சிலிண்டரை நம்ம வாங்கிட்டோம் வாங்கி இருபத்தி நான்கு நாட்கள் நம்ம பயன்படுத்திட்டோம் நாட்கள் எண்ணிக்கை இப்போ என்ன இருபத்தி நான்கு நாட்கள் அப்போ அந்த சிலிண்டர் என்ன இருக்கும் காலி ஆயிரும் அவங்க கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க இருபத்தி நான்கு நாட்கள் காலி ஆயிரும் சொல்லியிருக்காங்க அப்போது இடை என்ன ஆயிரும் ஜீரோவாக ஆயிரும் இதை மட்டும் நம்ம கரெக்டாக எடுத்துனா போதும் சிலிண்டர் மொதல் பாயிண்ட்டு பாருங்கள் சிலிண்டர் வாங்கி வச்சுருக்கோம் நம்ம பயன்படுத்தவே இல்லை அப்போ அதை நம்ம யூஸ் பண்ணவே இல்லை அப்படியே இருக்குது அப்போ நாட்கள் வராது நம்ம பயன்படுத்த ஆரம்பித்தால் தான் நாட்களின் எண்ணிக்கை நம்ம எடுக்கணும் பயன்படுத்தலை அப்போ நாட்கள் எண்ணிக்கை ஜீரோ சிலிண்டரும் குறையலை அந்த பதினாலு புள்ளி ரெண்டு கிலோகிராம் அப்படியே இருக்குது அடுத்து பாருங்கள் இருபத்தி நான்கு நாட்கள் ஆயிடுச்சு இதுலேருந்து எல்லா சிலிண்டருமே காலி ஆயிரும் இடம் என்ன ஆயிரும் ஜீரோ ஆயிரும் இந்த ரெண்டு புள்ளிகள் நம்ம பயன்படுத்தி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் சமன்பாடை கண்டுபிடிக்க போகிறோம் இரண்டு புள்ளிகள் என்ன ஜீரோ கமா பதினான்கு புள்ளி இரண்டு இருபத்தி நான்கு கமா ஜீரோ ஜீரோ கமா பதினாலு புள்ளி ரெண்டு இருபத்தி நான்கு கமா ஜீரோ முதல் புள்ளி எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இரண்டாவது புள்ளி X2 Y2 ரெண்டு புள்ளிகள் இருக்கு அப்ப் இரு புள்ளி தான் நம்ம பயன்படுத்த படுத்த என்ன பார்மலா இரு புள்ளி வடிவம் Y minus Y1 by Y2 minus Y1 equal to X minus X1 by X2 minus X1 இதுதான் நமக்கு தேவையான இரு புள்ளி வடிவம் இப்பப் பிரதியில்லாமா பாருங்க Y minus Y1 ஒய் ஒன்னோட மதிப்பு என்ன பதினான்கு புள்ளி இரண்டு பை ஒய் டூ ஒய் டூவோட மதிப்பு என்ன ஜீரோ மைனஸ் ஒய் ஒன்னோட மதிப்பு பதினான்கு புள்ளி இரண்டு ஈக்குவல் டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன்று எக்ஸ் ஒன்றோட மதிப்பு ஜீரோ பை எக்ஸ் இரண்டு எக்ஸ் இரண்டோட மதிப்பு என்ன இருபத்தி நான்கு மைனஸ் எக்ஸ் ஒன்றோட மதிப்பு ஜீரோ இப்போ சுருக்கிடலாமா பாருங்கள் ஒய் மைனஸ் பதினான்கு புள்ளி இரண்டு பை இங்க என்ன வரும் மைனஸ் பதினான்கு புள்ளி இரண்டு மட்டும்தான் வரும் இங்க எக்ஸ் மைனஸ் ஜீரோன்னா எக்ஸ் தான் பை இருபத்தி நாலு மைனஸ் ஜீரோனா இருபத்தி நான்கு தான் இதெல்லாம் நம்ம ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிச்சிருவோம் அதுதான் நமக்கு தேவையான சமன்பாடாக இருக்கும் பாருங்க ஒய் மைனஸ் பதினான்கு புள்ளி இரண்டு ஈக்குவல் இந்த மைனஸ் பதினான்கு புள்ளி இரண்டுங்க வகுத்தல் இருக்கு இங்க வந்த பெருக்கெல்லாம் மாறும் அப்போ எப்படி மாறும் மைனஸ் பதினான்கு புள்ளி இரண்டு பை இருபத்தி நான்கு இன்டூ எக்ஸ் பாருங்கள் பெருக்காச்சு மைனஸ் பதினாலு புள்ளி ரெண்டு எக்ஸையும் பேருக்குனா மைனஸ் பதினாலு புள்ளி ரெண்டு எக்ஸ் இந்த பகுதியில் இருக்க இருபத்தி நான்கு அப்படியே வந்துடும் அடுத்த ஸ்டெப் பாருங்கள் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் பதினான்கு புள்ளி இரண்டு பை இருபத்தி நான்கு இங்கே புள்ளிக்கு அடுத்து ஒரு இலக்கம் இருக்குது இதை கொஞ்சம் முழுசாக நம்ம மாற்றிட்டோம்னா நல்லாயிருக்கும் ஒரு இலக்கம் இருக்கிறதுனால பத்து பை பத்தை கொண்டு பெருக்கிறோம் இந்த எக்ஸ் அப்படியே தான் வரும் அதுக்கடுத்து பாருங்கள் இது மைனஸ் பதினாலு புள்ளி ரெண்டு வலது கொண்டு வந்தோம்னா ப்ளஸ் பதினான்கு புள்ளி இரண்டு ஈக்குவல் மைனஸ் அப்படியே தான் வரும் பதினாலு புள்ளி ரெண்டையும் பத்தையும் பெருக்கணும்னா நூற்றி நாற்பத்தி ரெண்டு பை இரநூத் இருபத்தி நான்கையும் பத்தையும் பெருக்கணும்னா இரநூத்தி நாற்பது இந்த எக்ஸ் தான் வரும் ப்ளஸ் பதினான்கு புள்ளி இரண்டும் அப்படியே தான் வரும் இப்போ பாருங்கள் ஒய்ஈக்குவல் டு மைனஸ் இதை கேன்சல் பண்ணலாமா ரெண்டாவது மேம்பாடு ரெண்டாவது எப்படி இது பண்ணால் ஓ ரெண்டா ரெண்டு ரெண்டு ரெண்டா நாலு ஜீரோ அப்படியே வந்துடும் இங்கே ரெண்டாவது ஏழு ரெண்டா பதினாலு ஓ ரெண்டா ரெண்டு அவ்வளோதான் இதுக்கு மேலே நம்ம கேன்சல் பண்ண முடியாது அப்போ என்ன மைனஸ் எழுபத்தி ஒன்று எக்ஸு பை நூற்றி இருபது ப்ளஸ் பதினான்கு புள்ளி இரண்டு இதுதான் நமக்கு தேவையான சமன்பாடு y டு மைனஸ் எழுபத்தி ஒன்று எக்ஸு பை நூற்றி இருபது ப்ளஸ் புள்ளி இரண்டு இதில் மதிப்பு என்ன அப்படின்னா x வந்து நாட்கள் நம்ம நாட்கள் எடுத்திருக்கோம் அப்போது எத்தனை நாட்கள்லேருந்து எத்தனை நாட்கள் வரைக்கும் நம்ம பயன்படுத்தும் அந்த சிலிண்டரை ஜீரோவில் இருந்து இருபத்தி நாட்கள் வரைக்கும் நம்ம அந்த சிலிண்டரை சமையல் எரிவாயை நம்ம பயன்படுத்த முடியும் அப்போ மதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா ஜீரோ less than r equal to x less than r equal to 24 அந்த உருளையை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் ஜீரோவில் இருந்து 24 நான்கு நாட்கள் ஜீரோ நாட்கள் இருந்து இருபத்தி நாட்கள் வரைக்கும் நம்ம பயன்படுத்துவோம் சரியா முதல் இதை நம்ம முடிச்சுட்டோம் அடுத்து பாருங்க ரெண்டாவது கொஷின் என்னன்னு பாருங்க கேள்வி சமையல் எரிவாயுவினை முதல் தொண்ணூற்றி ஆறு நாட்கள் பயன்படுத்துவதற்கான வரைபடம் வரைக எத்தனை நாள் நம்ம பயன்படுத்தணும் தொண்ணூற்றி ஆறு நாட்கள் பயன்படுத்தணும் ஒரு சிலிண்டர் நமக்கு எத்தனை நாட்களுக்கு வருது இருபத்தி நான்கு நாட்களுக்கு வருது அப்போ தொண்ணூற்றி ஆறு நாட்கள் பயன்படுத்துறதுக்கு நம்ம வரைபடம் கண்டுபிடிக்கணும் பாருங்கள் வரைபடம் இங்கே நான் வரைஞ்சி வச்சுருக்கேன் எக்ஸ்ஹெச்சு ஒய்ஹெச்சு எக்ஸ்ஹெச்சில் நாட்களையும் ஒய்ஹெச்சில் சிலிண்டரோட எடையும் நம்ம குறிச்சிருக்கோம் பாருங்கள் நாட்கள் எப்படி எடுத்திருக்கோம் ஜீரோ பன்னிரெண்டு நாட்கள் இருபத்தி நான்கு நாட்கள் முப்பத்தாறு நாற்பத்தெட்டு அறுபது எழுபத்திரெண்டு எண்பத்தி நாலு தொண்ணூத்தாறு நமக்கு தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் வேணும் அதனால் தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் எடுத்திருக்கோம் சிலிண்டரோடய எடை பாருங்கள் இங்கே ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்துன்னு எடுத்திருக்கோம் சிலிண்டரோட எடை வந்து நமக்கு மாறாது எவ்வளோ இருக்கும் பதினாலு புள்ளி ரெண்டு இருக்கும் அப்போ அந்த பதினாலு புள்ளி ரெண்டுக்கு நேரம் ஒரு கோடு போட்டாச்சு இப்போ பாருங்கள் நம்ம ஒரு சிலிண்டர் வாங்கியிருக்கோம் எத்தனை நாட்களுக்கு வரும் அது இருபத்தி நான்கு நாட்களுக்கு வருது இல்லையா அப்போது இந்த இடத்துக்கு வரும் இருபத்தி நான்கு நாட்கள் நம்ம வாங்கும்போது எவ்வளோ வெயிட் இருந்துச்சு பதினான்கு புள்ளி இரண்டு இருந்துச்சு நம்ம பயன்படுத்த பயன்படுத்த அந்த வெயிட் என்ன குறைஞ்சிக்கிட்டே வந்து இங்கே ஜீரோ வந்தோடனே என்ன ஆயிரும் அந்த சிலிண்டர் வந்து முடிஞ்சிரும் இப்போ இதை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாமா பாருங்க எதை ஜாயின் பண்ணணும் இதை வந்து கரெக்டாக ஜாயின் பண்ணிங்க முடிச்சிட்டோம் இப்போ பாருங்கள் அடுத்தது நம்ம ரெண்டாவது சிலிண்டர் மாட்ட போகிறோம் இல்லையா அப்போ இதுக்கு நேராக மேலே வரைக்கும் ஒரு கோடு போட்டுருங்க இது வரைக்கும் அப்போ ரெண்டாவது சிலிண்டர் நம்ம மாட்டிடோம் ரெண்டாவது சிலிண்டர் எவ்வளோ வெயிட் இருக்கும் அதே பதினாலு புள்ளி ரெண்டு கிலோகிராம் தான் இருக்கும் நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம் இருபத்தி நாலாவது நம்ம மாட்டிட்டோம் இது வந்து எப்போ காலி ஆகும் நாற்பத்தி எட்டாவது நாளில் காலி காலியாயிரும் அப்போ குறைஞ்சிக்கிட்டே வரும் வெயிட்டு குறைஞ்சிக்கிட்டே வரும் எப்போ காலி ஆகும் இருபத்தி நாளில் முதல் முடிஞ்சால் ரெண்டாவது நாற்பத்தி எட்டாவது நாளில் காலி ஆகிரும் அப்போது நாற்பத்தி எட்டு வரைக்கும் கோடு போட்டு விட்டுருங்க நாற்பத்தி எட்டாவது நாளில் காலி ஆயிடுச்சு திரும்ப சிலிண்டர் மூணாவது சிலிண்டர் மாட்டும் போது இதுக்கு நேராக இடைக்கு என்ன செஞ்சிருங்க ஒரு கோடு போட்டுங்க கரெக்டாக நேராக போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் போட்டோமா இப்போ மூணாவது சிலிண்டர் மாட்டியாச்சு அந்த வெயிட் இங்க இருக்கு பாருங்க எவ்வளவு இருக்கு பதினாலு புள்ளி ரெண்டு தான் இருக்குது நம்ம பயன்படுத்த பயன் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும் எத்தனாவது நாளில் வந்து ஜீரோ ஆகும் எழுபத்தி இரண்டாவது நாளில் ஜீரோ ஆகிரும் முதல் சிலிண்டர் இருபத்தி நாலாவது நாளில் காலி ஆகும் அடுத்த சிலிண்டர் நாற்பத்தெட்டில் காலி ஆகும் அடுத்த எத்தனாவது நாளில் காலியாகிடும் எழுபத்தி இரண்டாவது நாளில் காலி ஆகிவிடும் அப்போது எழுபத்தி ரெண்டுக்கு நேராக என்ன செஞ்சிருவோம் வெயிட்டு குறைஞ்சிக்கிட்டே வந்து எழுபத்தி இரண்டாவது நாளில் ஜீரோவாக மாறிவிடும் அடுத்தது மூணு சிலிண்டர் முடிஞ்சிருச்சு அடுத்த நாலாவது சிலிண்டர் மாட்ட போகிறோம் அப்போ இதுக்கு நேராக என்ன செஞ்சுக்கோங்க ஒரு கோடு போட்டுங்க இதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கலாமா கோடை போட்டுட்டோம் நம்ம நாலாவது சிலிண்டர் மாட்டியாச்சு ஃபுல் வெயிட்ஸ் எவ்வளோ இருக்குது பதினாலு புள்ளி ரெண்டு கிலோகிராம் இருக்குது நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிதா குறஞ்சிட்டே வருது எழுவத்தி ரெண்டாவது நாளில் மாட்டியிருக்கோம் அது எத்தனாவது நாளில் ஜீரோவாகும் காலி ஆகும் தொண்ணூற்றி ஆறாவது நாளில் காலி ஆகும் பாருங்கள் அப்போது தொண்ணூற்றி ஆறாவது நாளில் அது வந்து காலி ஆகிவிடும் சரியா அவங்க எத்தனை நாள் வரைக்கும் கேட்டிருக்காங்க தொண்ணூற்றி ஆறாவது நாள் வரைக்கும் தான் அவங்க வரைபடம் வரைய சொல்லியிருக்காங்க அவங்க சொன்ன வரைக்கும் நம்ம வரைபடம் வரைஞ்சிட்டோம் இதுதான் நமக்கு தேவையான வரைபடம் சரியா அவ்வளவுதான் இந்த கணக்கு முடிந்தது